பொன்முடியின் சென்னை சைதாப்பேட்டை வீட்டில் உள்ள சொகுசு கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியினுடைய இல்லத்தில் காலை 7 மணியிலிருந்து அமலாக்கத்துறையினர் சுமார் 4 மணி நேரமாக விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடியினுடைய வீட்டில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவரது அரசு காரையும் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதாவது கடந்த 2006 முதல் 2011 வரை கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி 28 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து செம்மண் கடத்திய வழக்கில் அவர் மீது தற்போது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது அவரது வாகனங்கள் அனைத்தையும் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீட்டு வளாகத்தினுள் நிற்கக்கூடிய அமைச்சரின் அந்த அரசு வாகனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போன்று அந்த இன்னொரு சொகுசு போர்ஷ் என்ற சொகுசு வாகனத்திலும் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த 2 கார்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த காரில் ஒரு சில ஆவணங்கள் இருந்து அதை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்றதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே அந்த அமலாக்கத்துறையினர் நடத்தி வரும் இந்த 2 கார்களின் சோதனையில் இது போன்ற ஆவணங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று ஆய்வு செய்ததில் அதில் சில பணம் மட்டுமே அங்கிருந்து இருப்பதை அவர் எடுத்து அமலாக்கத்துறையினர் எடுத்தது நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த 2 கார்களிலும் தற்போது வரை அமலாக்கத்துறையினர் தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான விசாரணை அமைச்சர் பொன்முடியினிடம் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். திமுக அமைச்சர் பொன்முடியின் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் நடைபெற்று வரும் இந்த சோதனையில் தற்போது அவரது வீட்டில் இருக்கக்கூடிய கார்களில் வந்து சோதனை நடைபெற்றதாக நமது செய்தியாளர் தற்போது அண்மை செய்தியாக கூறினார். அதை பார்த்தோம். தொடர்ந்து இதுபோன்று திமுக அமைச்சர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவதும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் சிக்குவதும் வந்து தொடர்கதையாகி வருகிறது. அதனை பார்க்க முடிகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகர் காலனியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பொன்முடி வீட்டில் உள்ள சொகுசு கார்களில் தான் தற்போது அந்த அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதில் ஆவணங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றும் பணம் மட்டுமே சிக்கியிருப்பதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியின் சிஇஓ வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தி வெளியானது. இதுபோன்று திமுக ஆட்சி அமைத்து 3 வருடங்கள் ஆகாத நிலையில் பல்வேறு துறையிலும் ஊழல்கள் மடிந்து கிடக்கின்றன. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வந்து பதிவு செய்வதற்காக கோவையிலிருந்து சத்யன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார், உங்களுடைய பார்வை? ரொம்ப முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம் இப்ப லேட்டா நடக்குது. திமுகவோட அமைச்சரவையில் இருக்கிற 13 அமைச்சர்கள் மீது வழக்கு 8 முதல் 10 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே தொடுத்த வழக்குகள் இன்னும் 13 பேர்ல இப்ப ஒருத்தர் மேலதான் ரெய்டு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 50% மேல் இருக்கிறவங்க மேலே வழக்கு இருக்கு. இதுதான் உண்மை யதார்த்தமான நிலைமை. இந்த வழக்குகள் எல்லாம் அஇஅதிமுக காலத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அப்படின்னு செந்தில் பாலாஜி அஇஅதிமுக காலத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு நியாயம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முறையாக நம்ம வந்து அதற்கான அனுமதி வழங்கினாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வழங்கினாரு. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விஷயத்தினால்தான் நீ செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படும் இடத்தில் இருக்கிறார். அதே போல நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இப்ப ஆட்சி அதிகாரம் மாற்றம் அடைந்தவுடன் இவர்கள் பல குறுக்கு வழியெல்லாம் கையாண்டு இந்த வழக்குல இருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது இவங்க வந்து வாய்தா வாங்கிதான் ஓடினாங்க. இந்த வழக்கு பொன்முடியோடு மட்டும் நிக்க போவதில்லை, இன்னும் 12 அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களும் தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நாடகம் நடத்தாம பொன்முடிக்கு நெஞ்சு வலி தலைவலின்னு இன்னொரு நாடகம் நடக்காதுன்னு மக்களோட எதிர்பார்ப்பு அதைத்தான் இருக்கு. குற்றமற்ற இருக்கிறார்கள், எந்த குற்றமும் செய்யவில்லை. கரையப்படியாத கரங்கள் என்றால் தைரியமா சந்திக்கணும். சந்திக்காம பொது வழியில வந்து புலம்புவது என்பது மக்களுக்கே நல்லா தெரியுது. செந்தில் பாலாஜி விஷயத்திலே பாத்துட்டாங்க எவ்வளவு பெரிய நாடகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு.
பைபாஸ் ஆஸ்பத்திரி பண்ணி கடைசி 15 நாளா செந்தில் பாலாஜி பத்தி ஒரு போட்டோ கூட இல்லை, பொதுவெளி ஒரு போட்டோ கூட வரல. செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி காவல்துறை கையை கட்டிட்டு பேசாம இருக்கு. அதனால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் குறுக்கு வழி இருக்கோ அத்தனை குறுக்கு வழியும் இப்ப கையாளுறாங்க. சார், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. கோவை சத்யன் சார். அமைச்சர் பொன்முடி தொடர்பான 9 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சென்ற முறை பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அலுவலகங்கள் சார்ந்த இடங்களில் வந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாநில காவல்துறை பாதுகாப்போடு அந்த சோதனையானது நடைபெற்றது. அந்த சமயத்தில் அதிகாரிகளே, அதாவது அமலாக்கத்துறையினர் அதிகாரிகளே வந்து தாக்குதலில் அதிகாரித்துறையின் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர் திமுகவின் குண்டர்கள். அதனால் தற்போது பொன்முடியின் வீடு அலுவலகங்களில் வந்து மத்திய காவல் படையின் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் வீடு மற்றும் அலுவலகங்கள் சார்ந்த 9 இடங்களில் இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 7 மணி முதல் தற்போது வரை இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம், விக்கிரவாண்டி போன்ற இடங்களிலும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் இடங்களிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. பொன்முடியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணியின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கூட இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவே கூறப்படுகிறது. 2006-11 திமுக ஆட்சியின் போது இவர் வந்து சுரங்கத்துறை கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருக்கிறார்.